ஹே காய், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காமெடியான ட்ராமா, ஹீல் ஃபுட் ஹீட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஜானரும் ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இது கொஞ்சம் காப்பிரைட் ட்ராமான்றதுனால கொஞ்சம் வீடியோ ஃபார்மேட்டும் ஃபோட்டோ ஃபார்மேட்டும் சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கில்மா சீன் தான். என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனி தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெட்ரூமில் பழக்க வைக்கிற ஹீரோனி வந்து எனக்கு குத்தம் குடுறா அது குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பிடிச்சி மடக்கி பிடிச்சி இப்படி காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி விடுறாங்க. என்னடா இது சீனை கட் பண்ணி விட்டானுங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோனி காட்டுறாங்க. ஹீரோனி எழுந்து பார்த்துட்டு நான் என்னடா இங்கே பண்ணுறேன், ஐயோ நம்ம என்ன இந்த மாதிரி அறகுறையாக இருக்கும், நம்ம ட்ரெஸ் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஐயோ எவனோ நம்மளை கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்காக. சரி ஓகே, யாராவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்டர் இருக்கும். இந்த பேர் நேற்று நைட்டு பண்ணதுக்கு எல்லாம் எவிடன்ஸ் இதில் இருக்குது, இந்த கேமராவில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த கேமரா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சில மணி நேரங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு என்கேஜ்மெண்ட். இந்த கதையில் வர கதை கான்செப்டும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வேகமாக பேசிட்டே போகிறாங்க. போகும்போது நம்ம ஹீரோவும் இடிச்சு பேசுகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுக்கு வந்துறாங்க, நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி நீ போய் ரெடி ஆகும் அப்படின்போது கரெக்டாக உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட அங்கிளும் ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வராங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புகிறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா. ஸோ ஹீரோனி அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பற்றி ஹீரோனியோட ஃபியான்ஸ் போய் பேசுகிறான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்போது நம்ம இந்த ஃபியான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஃபியான்ஸையோட எக் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். உன்னால் நான் இப்போ ப்ரெக்னெண்டா இருக்கேன், நீ நடனா போய் அந்த ஹீரோனியை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இதெல்லாம் தப்பு இல்லையாடான்போது அம்மா நான் சொல்றது கேளுமா, அது ஏதோ ஒரு சில பல இதுவால் நடந்து போச்சு, அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்காதும்போது நான் இது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுவேன், நீ ஒழுங்காக வந்து இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்தும் போது நான் சொல்றது கேள்வி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எக் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அமைச்சிட்டு ஹீரோனி கிட்ட பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து உள்ள ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரிங் மாத்திர லெவலுக்கு போயிடுறாங்க. ரிங் போடலான்ற டைம்ல பார்த்தீங்கன்னா இல்லை நான் எனக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லை, இதை நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எக் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறேன்னா அவளோட ப்ரெக்னென்ட் ஆன ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கி எல்லாருக்கிட்டையும் விசிறி அடிக்கிறான். நான் அது மாதிரி ப்ரெக்னெண்டாக இருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாயிருது ஹீரோனிக்கு. அங்கே என்கேஜ்மெண்ட் அவங்க நின்று போனது அது எவ்வளோ கஷ்டன்றது அனுபவிச்சா மட்டும் தான் புரியும், ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு மைக் எடுத்து நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நீங்கள் நினச்சது இங்கே நடக்காது, என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவருக்கு வந்து என்னன்னு தெரியல, அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ப்ரெஸ் மீடியாலாம் நம்ம ஹீரோ சுற்றி வளைக்கிற மாதிரி அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோனி ஃபீலிங்கில் பயங்கரமாக குடிக்கிறாங்க. போயிட்டு அவங்களுக்கு குடிச்சாவே ஆகவே வந்து போதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கு சில பேர்லாம் வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ காட்டுறாரு. காட்டி நம்ம ஹீரோனி கூட்டு போயிட்டு அன்னைக்கு ரூம் எடுத்து அந்த ரூமில் தங்கும்போது தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்த மாதிரி தான் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி அழகாக இருக்கேடா மொத்தம் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு குத்து கொடுக்க வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் வேறு பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்து வச்சிருப்பாரு. அவ பண்ண அரட்டை குடிச்சு போதில் பண்ண எல்லா இதுவும் ஆஹா இவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஜாப். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சீஃப், ஆனால் அவர் இப்போ ரீசெண்டாக எதுவுமே சமைக்கிறதுல ஏன் ஜஸ்ட் சுடுதண்ணி கூட நம்ம தலைவர் வைக்க மாட்டார்னா பார்த்துங்களேன், அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கே குட்டி பையன்கிட்ட வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து அதிகமாக இருக்கு அதை நீ கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனி என்னன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறவங்க. அவங்களோட ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஷாப்பாக போயிட்டு ஆர்டிக்கல் பற்றி எழுதுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோனி சரியான ஃப்ராட், ஒரு சாப்பாடு சாப்பிடாதுக்கு முடியாது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் எழுதுறவங்க இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுறவங்க இருக்காங்க. அவங்களோட பாஸ் வந்து ஹீரோனி கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஃபுட் ஷாப் போனோம் அங்கே போயிட்டு வந்து ஆர்டிக்கல் அதை பார்த்து எழுதும்போது சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட பேசிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஒரு கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோனி உங்ககிட்ட மட்டும் தான் ரிங் இருக்கா, என் கிட்டே இருக்கடான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண கரெக்டாக அந்த டைமில் ஒரு குட்டி பசங்க வந்து ஹீரோனி தள்ளி விட கரெக்ட் அவங்களோட ரிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விமிங் ஃபுல்ல வந்தது. அப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிக்க ரிங் வந்து ஸ்விமிங் ஃபுல்ல வந்து பார்த்துட்டு ஆஹா என்னோட ரிங் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு அப்படியே ஸ்விமிங் ஃபுல்ல குதிக்கிறாங்க. ஹீரோ என்ன நினச்சிக்கிறாரு தடிக்கு தான் வேண்டாலும் சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோனியை வந்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரிங்கை தள்ளி தள்ளி விட்டுங்கிறார். டேய் நான் ரிங் எடுக்க போறேன்டா இவன் வேற ஒருத்தன் சொல்லிட்டு என்னடா பண்றேன் போது இல்லை நீ தண்ணியில் ஏதோ மாட்டிக்கிறேன் போது டேய் ஸ்விமிங் பூல் காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்டா நீ என்னடா என்ன தள்ளி விட்டுங்கறியா உன்னால என் ரிங்கு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆஹா காப்பாத்த போன ஒரு குத்தம் மாட்டின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோனியோட பாஸ் வந்து கால் பண்ணி நீ இந்த ஹோட்டல் போய் ரிவியூ பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் போறாங்க. அங்க போனா எல்லா டேபிள் புக் ஆயிட்டு ஒரே டேபிள் தான் ஓப்பன் இருக்கு, பார்த்தா நம்ம ஹீரோட டேபிள் தான். அடச்சை திரும்பவும் மூஞ்சிலே முடிக்கிறேன் போது உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உக்கார வச்சுட்டு என்ன வேணும் அப்படின் போது நான் இங்க ரிவியூ பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஆர்டிகல் எழுதுவாங்க. ஏன் இந்த மாதிரி நீ சாப்பிட்டு பார்த்துலாம் ஆர்டிகல் எழுத முடியாது போது அவளால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி போகும்போது அவங்க கேமரா பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துடும். ஆஹா கேமரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்து இது பண்ணுவார், ரொம்ப கேமரா மேலே அவங்களுக்கு இது போல. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட அங்கிளும் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவளை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் எல்லாம் ட்ரிங்க் பண்ணி ஜாலியாக இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டாக்டர் காட்டுறாங்க. ஸோ இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஒரு முக்கியமான ஆள், ஹீரோட டாக்டர். இந்த பக்கம் ஹீரோனியோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் வர போகிறாரு. ஸோ இவர் தான் வந்து ஃபுட்டை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிடும், ஃபுட் டேரக்டரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட கம்பெனிக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஹீரோனி அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ரெடியாக ப்ரிப்பேராக இருக்காங்க. உள்ள ஒரு
வந்துடும் வந்துடுறாரு. அந்த மீட்டிங்க்கான ஹீரோ நீ லேட்டா வராங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபைல் எடுத்துன்னு உள்ள போனா நம்ம ஹீரோ, அட நீயா நீயா, அட நீங்களா சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்கா வராங்க. ஹீரோ நீக்கு ஒன்று பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிது, ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி பார்த்து தான் வந்து அங்கே கொஞ்சம் குறைய பேசிருக்காரு. நிறைய பேர் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணாமலே சாப்பிடாமலே அதுக்கான ஆர்டிக்கல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு போது ஹீரோ இந்த அப்படிலாம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டுலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு போது நான் வந்து இப்போ ப்ரெசன்டேஷன் எடுத்துட்டு இருக்கேன், நான் முடிக்கிறமா வானாவும்போது நம்ம பாஸ் பார்த்தீங்கன்னா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் பண்ண சொல்லுவார். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி எழுந்தே குறை சொல்லியிருப்பார், ஆர்டிக்கல்லாம் வந்து தப்பு தப்பாக எழுதுறாங்க, ஒரு ஒரு சாப்பாடுக்கும் ஒரு ஒரு வரமுறை இருக்கு, நம்ம சாப்பாட்டுக்கு ஒன்னொன்றுக்கும் பின்னாடி ஸ்டோரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஸ்டோரி சொல்ல, இவன் வேற ஒருத்தன் பிளேடு போட்டிருக்கான் பிளேடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு வந்து அவங்களும் ஹீரோவை பற்றி கொஞ்சம் குறையா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோனியோட பாஸ் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஃபுட் ஷாப் இருக்கு, அந்த ஷாப்பை பற்றி இது வரைக்கும் யாருமே ரிவ்யூவே பண்ணல, அந்த ஷாப்புக்கு நீ ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஷாப் எப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணும், அப்போ தான் அந்த இடத்துல ஃபுட்டே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு ஷாப், நல்லாவும் இருக்கும் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹீரோனியும் அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட பாஸ் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு எடுத்து மாதிரி கொடுக்குறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஞாபகம் வச்சுங்க இவரும் ஒரு மெயின் கேரக்டர் தான். அவர்கிட்ட நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா என்னங்க இது வந்து இங்கே நான் சாப்பிட்றதுக்கான கார்டுன்போது, இல்லை மேடம் இது ஒரு ஜஸ்ட் மீல் தான், நீங்கள் வந்து இங்கே ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்ணும்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும் போது, இன்னது ஒரு மாதத்துக்கு முன்னாடியா அப்படின்போது, ஆமாம் நீங்கள் அப்போ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் போது, சரி இதை வச்சு என்ன கிடைக்கும் போது இது வந்து ஒரு சாதாரண ஃபுட்டு தான் கிடைக்கும், இந்த அங்கே வச்சு இங்கே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்கே வந்து சுமாராக தான் சோறு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான குக்கு பேர் கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி, அதாவது அந்த ஹோட்டலோட குக்கோட நேம் கூட போட்டிருக்க மாட்டாங்க, யார் அந்த செஃப்ன்ற கூட போட்டிருக்க மாட்டாங்க. என்னடா இது இவ்வளோ செக்யூரிட்டி இதுவாக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டிக்கல் எழுதி வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ பாட்டு நேற்று சாப்பிடாம கூட எதுவுமே இல்லாமல் நீ பாட்டு ஆர்டிக்கல் எழுதுனா சரியா, அது தப்பு மொத்தம் தப்பு, போய் மாற்றி எழுதிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. ஹீரோனிக்க செம்ம காண்டாயிடும், யாரும் கெட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா திட்டி அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சுட்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த ஹோட்டலை பற்றி எனக்கு எல்லாமே தெரியணும், அங்கே யார் சமைக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியமாக தெரிஞ்சு ஆகணும் போது, அப்போ ஹீரோனியோட அங்கிள் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் சொல்கிறான் என்னோட ஃப்ரெண்டு தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறான், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் போது ஹீரோனிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹீரோவோட ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல் போல, அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நான் தான் வந்து கைடன்ஸ் பண்ணுறேன்னு மற்றவங்க யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க மாட்டார், பட் ஆனால் எப்படி சமைக்கணும்னு அங்கே இருக்கிற செஃப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு அந்த ஹோட்டலில். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கிள் வந்து அந்த செஃப் மீட் பண்ணுறேன் சொன்னால் பார்த்தீங்களா, அவங்க செஃப் மீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வேற யாரோ சொல்லியிருப்பான், அட பாவி பயலன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்து நினச்சிட்டு இருப்பாங்க, சாரி சாரி தெரியாமல் நான் சொல்லிட்டேன் போது அவன் வந்து ஒரு ஆளை வந்து மீட் பண்ண வைக்கிறான். ஸோ இவனோட பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் இவனும், ஏன்னா இவன் கேரக்டரே சூப்பராக இருக்கும். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா சென், இவன் பயங்கரமான ரிச்சான ஒரு ஆள், அங்கே வந்து நம்ம அங்கிளோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு சாங் பாருங்க, அந்த சாங் பார்த்துட்டு சென்னுக்கு ரொம்பவே பிடிச்சிருது, ஆஹா சமையா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டை பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துருப்பாங்க, என்னடா அந்த ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியான்சியோட எக்ஸ் இருக்கா பாருங்க, அவன் வந்து நம்ம ஹீரோனி பாப்பா நீ இங்கேயே வந்துட்டியா, எங்களை நீங்கள் தனியாகவே விட மாட்டியா, நீ ஆளை வந்து பிடிச்சது இல்லாமல் அவனை என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பிடிச்சி திட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் என்ன பண்ணுறான்னா தண்ணி எடுத்து நம்ம ஹீரோனி மேலே ஊற்ற பாப்பா. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தடுத்துட்டு வரார், தடுத்துட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலை என்ன, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ற மாதிரி வந்து அவங்க முன்னாடி வந்து சொல்கிறார். இதை தூரத்தில் இருந்து நம்மளோட அங்கிளும் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து போயிடுவார், என்ன ஆச்சுன்னு போது ஒன்றும் நடக்கல போங்கறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போக சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சென் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோனியோட அங்கிளுக்கு வந்து கால் பண்ணாடி, மச்சான் நேற்று ஒரு பொண்ணை பார்த்தலாம், அந்த பொண்ணோட நம்பர் வேணடா அவள் எங்கடா இருக்கான் போது, டேய் நேற்று ரொம்ப பிடிச்சிருந்த நீ ஒழுங்காக சொல்கிறதுக்கு இல்லை அந்த பொண்ணு செட் ஆக மாட்டான் போது, எனக்கு வேணும் அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான் போது அவனும் சொல்லிடுறான், சரி ஓகே இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு அந்த கம்பெனி உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள போகிறான், ஆனால் செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டு பார்த்துட்டு நில்லு நில்லு நான் உனக்கு உங்ககிட்ட தான் பேச வந்தேன் போது, அட போட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் போயிடுவாங்க. ஏ உள்ள விட்றான் சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், நேரம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணுமா போது, என்ன வேணும் சொல்கிறா உனக்கு என்ன காசு வேணும் உங்க அப்பா கிட்ட கேளுன் போது, அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது என்ன கோடி வேணுமா இல்லை லட்சக்கணக்கில் வேணுமான் போது, எனக்கு ஒரு வேலை வேணும் பண்ணும்போது, என்னது வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் செம ஷாக்காவாரு. ஏன்னா நம்மளோட சென் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிச்சான ஒரு ஆள். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே ஹோட்டல், அந்த ஹீரோட ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்களா அதே ஹோட்டல் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அந்த கார்டு கொடுத்தா இல்லை மேடம் இந்த கார்டு வந்து நைட்டு தான் யூஸ் ஆகும், நைட்டு தான் நீங்கள் சாப்பிட முடியும் போது, சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் கீழே நாயங்கெல்லாம் வந்து அங்கே செலவு வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்துட்டு உன் நிலைமையே ஏனாலுமே ஒன்று தான், நைட் வரையும் சோறு இல்லாமல் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணு தின்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. நைட் ஆகிடுது, நைட் ஆகிட்டு பிறகு ஹீரோனி பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்டை கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து எனக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செஃப் கிட்ட வந்து அவளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைட் பண்ணுறாரு, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறாங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா அதை டேஸ்ட் ஆகுன்னு சாப்பிட இந்த பக்கம் ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காரு.
ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் போது அவங்க பாஸ் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபுட்டை பற்றி தெரியும் போது ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ வந்து சொல்லுவாங்க, சார் ஃபுட்டுனா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஷாப் போவாங்க, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. வீடியோவை ரிவ்யூ பண்ணிட்டு இந்த ஃபுட்டுக்கு வந்து இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. இப்போ மஞ்சள்னா எப்படி வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். மிளகு ரசனா தொண்டைக்கு நல்லது எதமானதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து சொல்லிட்டு இருக்க. ஓகே இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இது வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஹீரோனிக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து கால் வரும், என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், ஒன்று அங்கிள் நல்லா பார்த்துக்கிறான் போது நல்ல அம்மா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு போது அங்கிளும் கால் பண்ணி அவளை நல்லா தான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் இது பண்ணுவானு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஒரு கால், இந்த மாதிரி நீ வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ். ஸோ ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் போகிறாங்க, அங்கே போனால் வந்து நிறைய வந்து ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் கிட்ட போயிருப்பாங்க போல, அந்த ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து வாண்டடாக வந்து ட்ரிங்க் பண்ண சொல்கிறார். அவர் ஹீரோனிக்கு வந்து சுத்தமாக ட்ரிங்கே பிடிக்காது, அது வந்து குடிச்சா அவங்க வந்து சுயநலில் இருக்க மாட்டாங்க, அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்த மாதிரி அந்தளவுக்கு போயிடுவாங்க. அவங்களும் வேண வேணாட்டாங்க, இல்லை குடி குடின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப போதையிறாங்க, போய் வாமிட்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவன் வேற நம்மளை போட்டு தாக்குறானே, இதுக்கப்புறம் எப்படி நம்ம இக்னோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அரை போதையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க வந்து உக்காந்துருக்காரு. ஹீரோனையும் பார்க்குறாரு, இவன் வந்து இவ்வளோ குடிச்சிருக்காளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து அந்த ஹோட்டல் போனேன்னு சொன்னல வா, நான் உன்னை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வாண்டடாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடாரு. அவங்க தான் குடிக்க வேணாம்னு சொல்கிறாங்களே, நீ எது குடிச்சும்போது இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க குடிச்சதான் போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி கூட்டு போகிறாரு. கூட்டு போய் அந்த ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறாரு, உட்கார வச்சுட்டு ஹீரோ உனக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது, ஹீரோ ஏன் சமைக்க மாட்டேன்றாரு, ஹீரோனிக்கு ஹீரோ எப்போ வந்து கனெக்ட் ஆக போகிறாங்கன்னு வர வர பாட்டில் தெரியும். இந்த ராமா உண்மையாக சொல்கிறேன் ஒரு பெஸ்ட் ராமா நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சேன், பார்த்தீங்கன்னா 18 எபிசோட் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ராமாவை கொஞ்சம் ஃபோட்டோ ஃபார்மெட்ல தான் கைஸ் போட முடியும், ஏன்னா இது கொஞ்சம் காப்பி இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக வரும். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.